Friends, welcome to Cook with Streaky 2 channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி டூ வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஈஸியா எப்படி இந்த ரெண்டு சட்னியும் பண்ணலாம்னு தான் பார்க்குறோம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேங்காய் சட்னி, இன்னொன்று வந்துட்டு காரச்சட்னி. ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரெண்டு சட்னியுமே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் காரச்சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 6 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா ஒரு 7 எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பல் ஒரு 8 எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை உங்களுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்து, தக்காளி, வெங்காயம், வரமிளகா, பூண்டு, சர்க்கரை, உங்களுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி இது மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச சட்னி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தண்ணி வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தண்ணி வேணாம்னா நீங்கள் ஆட் பண்ணாமே விட்டுறலாம். நல்லா திக்காகிற வரைக்கும், இது குக் ஆச்சுன்னா நல்லா திக்காயிரும். ஒரு 10 நிமிஷம் இது ஆகணும் குக் ஆகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு தேங்காய் சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். 1 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய் எடுத்திங்கன்னா 1.5 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, பச்சை மிளகா 4, பூண்டு ஒரு 5 பல், இஞ்சி 1/2 இன்ச்சு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தாளிக்க. ஒரு இப்போ மிக்சர் ஜார் எடுத்து வச்சுக்கிட்டு பொட்டுக்கடலை, தேங்காய், உப்பு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம இப்போ காரச்சட்னி நல்லா திக்காயிட்டே வருது. பாருங்கள், தண்ணியெலாம் குறைஞ்சிருச்சு. இது நல்லா திக்காகி ஆயில் செப்பரேட் ஆகி வரணும், அந்தளவுக்கு இது திக்காகணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. நம்ம தேங்காய் சட்னியும் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம தேங்காய் சட்னி தாளிக்கிறதுக்காக தாளிக்கிற கரண்டி வச்சு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட காரச்சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காயிருச்சு. நான் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணேன் பாருங்கள், எல்லாமே நல்லா குக் ஆகி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்டியான 2 வெரைட்டிஸ் ஆஃப் சட்னி ரெடி ஆயாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு